வணக்கம் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கின்றோம் இன்று மிக மிக முக்கியமான நாள் ஒரு மலை பிரதேசம் மலைக்க வைக்கும் பிரதேசமாக மிளிரக்கூடிய பல திட்டங்களை அறிமுகப்படுத்திய நாள் குறிப்பாக மூன்று அமைச்சரவை ஒப்புதல் அளித்த மூன்று முக்கிய விஷயங்களை பற்றி நாம் பேசப் போகின்றோம் அது என்ன என்பது நிகழ்ச்சியின் போது தெளிவாக தெரியும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு மக்கள் மேடைக்கு வந்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களை வரவேற்கின்றோம் வணக்கம் சார் லடாக் நவனே இங்க ஒரு பெரிய கிளைமேட் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு லடாக் யூனியன் பிரதேசம் அதாவது யூனியன் பிரதேசங்கள்ல பரப்பளவுல அதிகமானது ஆனா மக்கள் தொகையில செகண்ட் லீஸ்ட் அப்படின்வாங்க அந்த மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோடு உழைப்பாளர்கள் என்று சொல்வார்கள் அந்த இடத்துல மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பா தன்னுடைய வளர்ச்சி பண்ணுறதுக்காக இன்னைக்கு மூன்று முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொண்டிருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க தனித்துவமா அந்த எஃகு இரும்பு தொழிற்சாலை அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவைஸ்ட் ஸ்கீம் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு 6,322 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம் அதுக்கான ஒரு திட்டம் ரெண்டாவது ஒரு 650 கோடி ரூபாயில மத்திய பல்கலைக்கழகம் அங்க லடாக்ல தொடங்கணும் இது ஒரு இரண்டாவது திட்டம் மூன்றாவது அங்க இருக்கிற இந்த வேளாண் விளைபொருட்கள் குறிப்பா வேளாண்மை தோட்டக்கலை வர்த்தகம் தொழிற்சாலை இந்த நான்கு முக்கிய விடயங்களுக்காக அங்க ஒரு ஏபிஇடிஏ அத ஒருங்கிணைப்பான ஒரு திட்டம் இந்த மூன்றும் அறிவிச்சிருக்காங்க இது லடாக் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி பல மடங்கு மகிழ்ச்சி இந்திய மக்களுக்கு இதை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைன் உங்ககிட்ட நான் லடாக் அப்படின்னு ஒன்னே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது அதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்க போறேன் நம்முடைய எல்லை சீனாவினுடைய எல்லை சீன பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை லடாக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இது நாள் வரையில சுதந்திரம் பெற்றதிலிருந்தே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக தாங்கள் எங்களுக்கு ஒரு தனியான யூனியன் பிரதேசத்தை கொடுங்கள் என்ற அவர்களின் கோரிக்கை அதை இப்போதைய பாஜக அரசு நிறைவேற்றியது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திபெத்தினுடனான அதாவது திபெத்தை சீனா கைப்பற்றியது இதற்கு முன்னால் திபெத்து தான் நம்முடைய அண்டை நாடாக இருந்தது இதுதான் விஷயமே நிறைய பேர் எல்லாம் அது வந்து சீனா நம்முடைய அண்டை நாடு சீனா நமக்கு அண்டை நாடே இல்லை நிறைய பேருக்கு அது தெரியல ஆனால் இப்பொழுது திபெத்தை ஒட்டிய பகுதி தான் இந்த லடாக் ஒரு காலத்தில் இந்த லடாக் தான் நம்முடைய வர்த்தக பகுதியாக திபெத்திற்கும் நமக்கும் உள்ள வர்த்தக ரீதியாக ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு இடம் வந்து லடாக் ஆனால் ஜம்மு காஷ்மீராக பிரிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றினால அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிக்கல் 370-35A இதெல்லாம் கொடுத்ததுனால இந்த பகுதி மக்களை கண்டும் காணாது இருந்து விட்டனர் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அங்கு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது நம்முடைய எல்லை பகுதியில் நாம் நல்ல கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கில்கிட் பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் சீனா நம் மீது காட்டக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து இது அத்தனையுமே நாம் கருத்தில் கொண்டு லடாக்கை ஒரு மிக சிறந்த யூனியன் பிரதேசமாக வருங்காலத்தில் ஒரு மாநிலமாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த லடாக் இப்போ சென்ற வருஷம் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி மறக்க முடியாத நாள் இந்த ட்ரைபர்கேஷன் காஷ்மீர் மாநிலம் அப்புறம் ஜம்மு மாநிலம் லடாக் யூனியன் பிரதேசம் இந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு வாசகம் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர் பண்டிட்டோத்தர் எழுதி அதனுடைய ஆங்கில வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தே வாண்ட் டு லிவ் தேர் சோசன் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த சோசன் லைஃப் அவங்களுக்கு வந்திருக்கா உங்க பார்வையில் உறுதியா அதாவது 1949ஆம் ஆண்டிலிருந்தே லடாக்கை தனி பிரதேசமாக அவர்களுக்கென்று ஒரு வாழும் முறையை நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது ஒரு சில சுயநலவாதிகளுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டு விட்ட காரணத்தினால இந்த பகுதி மக்கள் கலாச்சார ரீதியாக வழிபாட்டு முறையிலிருந்து வாழும் முறையிலிருந்து அவர்கள் வேறு விதமாகத்தான் இருந்தார்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவில் புத்திஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தின்படி பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதில் பயன்பெற போகிறாங்க ஏன்னா இதனால் வரையிலும் உயர்கல்விக்காக அதாவது கல்லூரி படிப்பிற்காக இவர்கள் அத்தனை பேருமே ஒன்று
தங்களுடைய படிப்பை இழந்து கொண்டிருந்தார்கள் அல்லது பல ஆயிரம் கிலோமீட்டர் போய் சென்று காஷ்மீர் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. சோ அங்க மட்டும் இல்ல, அங்க இங்க இருக்க இங்க கூட நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி. அதனால பல ஆயிரம் கிலோமீட்டர் கூட டிராவல் பண்றாங்க. ஏன்னா அங்க சில பிரச்சனைகள் இருந்து காஷ்மீர்ல கூட இவர்களுக்கு என்று இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீடோ அல்லது சலுகைகளோ கிடையாது. அதுதான் நான் சொன்ன, அந்த நிர்வாகத்தினால இவங்க மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருந்தார்கள். இவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய நடைமுறை வேறு, வாழும் முறை வேறு, அங்க இருக்கக்கூடிய நடைமுறை வாழும் முறை வேறு. ஆனால் நம்முடைய இந்த பைஃபர்கேஷன் நடந்த பிறகு லடாக்கில் கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 21,441 கோடிக்கான 9 மிகப்பெரிய திட்டங்களை அறிவித்தோம். அதில் என்னன்னு சொன்னாக்க, லடாக்கினுடைய ஒரு நல்ல அம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலார் பவர் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும், சூரிய மின்சக்தி. அதை வந்து அதற்கான பல்வேறு திட்டங்களை நாம் வந்து செய்தது போக, சாலை வசதிகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி நம்முடைய எல்லை பகுதி அந்த இந்த இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே மிக அதிகமான உயரத்தில் சாலை வசதி எங்கே இருக்குதுன்னா லேயில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், நீங்கள் சொன்னது மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து அக்ரிகல்ச்சர், அங்கே நெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், சோலார் பவர், இன்னொரு விஷயம் என்னென்னா காற்றாலை மின்சாரம், நீங்கள் வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதே போல் இந்த ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடத்தில் கிட்டத்தட்ட பல கிராமங்கள், நான் வந்து அது பேர் கூட என்னால் சொல்ல முடியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூல்சங், நேராக்ஸ், லின்செட், பொட்டேகார், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து குளிர்காலத்தில் அங்கே யாராலையும் போகவே முடியாது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனால் இன்று நம்ம என்ன பண்ணுறோம், தொலைத்தொடர்பு சாதனங்களை எடுத்து சென்றிருக்கிறோம். இன்றைக்கி வந்து மொபைல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கரண்ட் பவர் இன்றைக்கி சர்ப்ளஸாக இருக்குது லடாக்கில். இதற்கு முன்னால் பவர் இல்லாத இருந்த சூழ்நிலை போய் பவர் கொண்டு வந்திருக்கிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கிட்டத்தட்ட 76.44 கோடி ரூபாயை நாம் வந்து முதலீடாக செய்கிற காரணத்தினால இன்றைக்கி அங்கே விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சொன்னது மாதிரி லிட்கோ அப்படிங்கிற லடாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது லடாக்கினுடைய கட்டமைப்புகளை பெருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற நிறுவனத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். அதுலேயும் பல கோடி ரூபாயை நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுமாரி 5,958 கோடி வளர்ச்சிக்காக நாம் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான விஷயமே டூரிசம் தான். நீங்கள் வந்து பயங்கரவாதம், தீவிரவாதத்தினால காஷ்மீர் நம்முடைய கண்ட்ரோலை மீறி இருந்த ஒரு சூழ்நிலையில் லடாக் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்லாமல் அங்கு வளர்ச்சி வருகிற காரணத்தினால இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற டூரிஸ்ட், இப்போ ஜம்மு காஷ்மீர் தனியாக போய்விட்டதுனாலும் லடாக் தனியாக ஆனதுனாலையும் இப்போ டூரிஸ்ட் இன்க்ரீஸ் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. அதனால் டூரிசம், இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி அனைத்து இண்டஸ்ட்ரீஸும் அங்கே இனிமேல் டெவலப் ஆகும். இல்லை, குறிப்பாக நீங்கள் சொன்ன உடனே அந்த பெர்தலூர் கிராமத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது வந்து இந்த டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரிசர்ச், அவங்க வந்து 25 டிகிரி அந்த இடத்துல வந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ இந்த புதிய திட்டத்தில். அப்போ பண்ணும்போது என்னென்னா, அதே தான், அதாவது ஒரு வலிமையான வளமான பாரதத்துடைய ஒரு பகுதி. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு மனசில் வந்து என்னென்னா, லடாக் பார்த்து இனிமேல் சீனா வந்து லடாக் டெவலப்மெண்ட்டை பார்த்து சீனா பயப்படும் அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றங்கள். இப்போ அந்த இடத்துல முதல்ல நம்ம இந்த அக்ரிகல்ச்சரை எடுத்துக்கலாம், நீங்கள் டச் பண்ணதுனால சொல்கிறேன். அந்த 25 டிகிரியில் வந்து பயிரிட்டு, குறிப்பாக பயிரிடுவதோடு மட்டுமல்லாமல் அதில் ரெண்டு ஸ்கீம் வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்காரு. ஒன்று என்னென்னா, அந்த அவங்களுடைய விவசாயிகளுடைய திறன் வளர்ப்பு முக்கியம். ரெண்டாவது வந்து அந்த பொருட்களுடைய மதிப்பு கூட்டல். இது ரெண்டுமே, இதை ரெண்டையும் ஒருங்கிணைச்சு அங்கே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கார். இப்போ அந்த விவசாயிகளுடைய பார்வை எப்படி இருக்கும்? இல்லை, அதுதான் இப்போது லடாக்கை பொறுத்தவரை நான் முதலே சொன்னது மாதிரி, அங்கே இருந்த மக்கள் வர்த்தக ரீதியாக நல்லா இருந்தாங்க. இங்கே வந்து ஏனென்று சொன்னால், நம்முடைய நாட்டிலிருந்து இப்போ உதாரணத்துக்கு திபெத் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து நாம் திபெத்தில் வர்த்தகம் பண்ணி செய்து கொண்டிருந்த போது கூட லடாக் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வர்த்தக ரீதியாகவும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது சுற்றுலா எல்லா துறையிலுமே அவர்கள் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நாம் இந்த ஜம்மு காஷ்மீர்
மாநிலம் அதன் பிறகு நடந்த பிரச்சனைகள்னால லடாக் பகுதி மக்களை வந்து நாம கண்டுக்காதே விட்டுட்டோம். இதற்கு காரணம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதம். அதாவது லடாக்ல இருக்கிறவங்க வேற எங்கேயும் போக முடியாது, ஜம்முவுக்கோ காஷ்மீருக்கோ போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய அங்கு நேச்சுரலா இயற்கையாக வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை கூட இதுவரைக்கும் அனுபவிக்காத இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம முதல் அங்கே அந்த பல நூற்றுக்கணக்கான கோடியை நாம் முதலீடு செய்து விவசாயம் உட்பட அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இனி அவர்கள் காணலாம். இல்லை கண்டிப்பாக சார், இப்போ நாம் அந்த ஏபிஇடிஏ பற்றி குறிப்பாக அந்த விவசாய விளைபொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி அந்த ஒருங்கிணைந்த நிறுவனத்தை வந்து 1985 அதை தொடங்கி அந்த அதாவது அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு நினைவு வந்து பிப்ரவரி 86 ஆனால் இதுவரை இன்ஆக்டிவாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது இன்ஆக்டிவ் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, காரணம் காஷ்மீர் அந்த பக்கம் எல்லாம் பயந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பக்கம் வந்து 88% லேண்ட் வந்து ஜம்மு லடாக் வந்து 88% லேண்ட். இந்த இடத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் பயந்துகிட்டு காஷ்மீர் அந்த சூழ்நிலை பயந்துகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு நீக்கிறதுக்கான ஒரு திட்டமாக அந்த ஏபிஇடிஏ இன்னைக்கு செம்மைப்படுத்தியிருக்காங்க. ஆமா சார், மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது இது எப்படி மிஸ்மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம்னா, நீங்க இந்த லே ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, நீங்க வந்து அதை இன்னைக்கு அவ்வளவு டெவலப் பண்றோம். அதே மாதிரி அந்த இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய நம்ம சீன யுத்தத்தின் போது நாம உருவாக்கிய அந்த விமான தளம், அதை வந்து கண்டுக்காதே விட்டுட்டாங்க. இன்னைக்கு அங்க நம்மளால அங்க போய் ரீச் ஆக முடியல. ஆனா சீனா அந்த இராணுவம் நம்முடைய பகுதிக்கு எளிதாக வரக்கூடிய அளவு சாலைகளை அமைத்து விட்டது. ஆனா நம்மளால், ஆனா இந்த 7 வருடத்துல பாத்தீங்கன்னா பாஜக அரசு இந்த நம்முடைய எல்லைக்கு எல்லை பகுதிக்கு சுலபமாக செல்ல முடியாது. இப்ப சமீபத்துல கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் அங்கே சென்றிருந்தார், நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். அதனால முன்னேற்றம் என்பது நம்முடைய எண்ணத்துல தானே இருக்குது. நீங்க வந்து அதை கண்டுக்காத விட்டுட்டாங்கன்னா, அதுதான் நான் சொன்னேன், ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் நமக்கு தெரியாது யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு. அதனால இப்ப அதுல இருந்து நாம பிரிச்சுதான் இந்த நம்முடைய லடாக்கை ஒரு நம்முடைய எல்லை பகுதின்றத நம்ம மிக கவனமாக பார்க்க வேண்டும். சோ அதனால சீனா வந்து லடாக் வளருவதை விரும்பாது, லடாக் முன்னேற்றம் அடைவதை விரும்பாது. அதனால சீனர்களுக்கு துணை போனார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சீனாவுக்கு பயந்து கொண்டிருந்தார்களா, அல்லது அந்த தயக்கம் எதனால் அவர்கள் ஏற்பட்டது? அரசியல் ரீதியாக சில மாற்றங்களை அங்கு நாம் செய்திருக்க வேண்டியது. ஆனால் இப்பொழுது இந்த மாதிரியான வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் போகும்பொழுது கட்டமைப்புகளை பெருக்கும் பொழுது நாம அங்க சமூக ரீதியான பல்வேறு பொருளாதார ரீதியான மாற்றங்களை அங்கே நாம் கொண்டு வர முடியும். கூடிய விரைவில் நீங்க பார்க்கலாம், லடாக் என்பது நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய, நான் சொன்னது போல அது பவர் ஆகட்டும் அல்லது டூரிசம் ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் அது முன்னேறும் பொழுது அது நம்முடைய நாட்டிற்கே அது ஒரு வருவாயையும் கொடுக்கும், நமக்கு ஒரு நல்ல பெயரையும் கொடுக்கும். அதனால கண்டுகொள்ளாமல் இருந்த இந்த 75 ஆண்டுகள் போய் மிக சிறப்பான முறையில் லடாக் ஒரு மிகப்பெரிய பொலிவை பெறப்போகிறது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னோடனே இந்த பழைய விஷயங்கள்லாம் ஏன் நம்ம அதை கவனிக்கலை அப்படின்னுச்சே, நம்ம சில பேரை உண்மையிலே இந்த நேரத்தில் குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர் அவர்களிருந்து இந்த லடாக் யூனியன் பிரதேசம் இதை பிரிக்கிறது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. அது வந்து நம்மளுடைய வரலாற்றிலே இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பாக அந்த சோலார் பவரை பற்றி சொன்னீங்க இல்லையா, ஆனால் இன்றைக்கி சோலார் பவர் இன் அடிஷன் டு தட் கரிம வளம், அதாவது அங்கே இருக்கிற குறிப்பாக தனித்துவம் வாய்ந்த எஃகு இரும்பு தொழில்களுக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை, அதை இன்னைக்கு அரசு அறிவித்திருக்கு. அந்த கரிம வளம் வந்து அதிகமாக உள்ள பூமின்னு பண்ணியிருக்காங்க. அது எப்படி எக்ஸ்போர்ட் சான்சஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ திரு வெங்கட்ராமன் அவர்கள் மட்டுமல்ல, திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் கூட இதை நாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் லடாக்கை வந்து நாம் தனியாக ஒரு இதுவாக செய்வோம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது ஸ்டீல் பொறுத்தவரையிலும் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தட்டுப்பாடு, அதனால் விலையேற்றம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இங்கே ஸ்டீல் மட்டும் இல்லை, பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய இடம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நேச்சுரல் ரிசோர்சஸ் அதுதான் மிக முக்கியம். அப்போது நம்மளால் வந்து அந்த இயற்கை வளங்களை, சார் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால்,
இயற்கை வளங்களை நாம் சரியாக உபயோகிக்கவில்லை என்று சொன்னால் தொழில் முன்னேற்றம் ஏற்படாது. தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் வேலை வாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் முன்னேறும். அப்போ நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க, பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்றால் தொழில் வளம் பெருக வேண்டும். அதற்கு இயற்கை வளங்களை நாம் சரியாக உபயோகிக்க வேண்டும். இயற்கை வளங்களை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான கட்டமைப்பை நாம் பெருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொல்றதான் இந்த சாலை வசதிகள், மக்கள் வந்து வேறு எங்கும் சென்று விடாதபடி நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல புறா ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் அட் ரூரல் ஏரியாஸ். ஸோ அதை வந்து நாம் இங்கே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாடு பூராமே இருக்கிறோம். இன்ஃபேக்ட் எய்ம்ஸ் கூட நம்ம வந்து லடாக் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ப்ரப்போசல் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை உபயோகப்படுத்தி கட்டமைப்பை பெருக்குதல் மூலமாக நீங்க ஸ்டீலினுடைய இது இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பல கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ அதனால உறுதியாக இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை நாம் உபயோகித்தின் மூலமாக நம்முடைய நாடு பொருளாதார ரீதியாக எழுச்சி வரப்போகிறது. அதில் லடாக் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இல்லை, குறிப்பாக இப்போ லடாக் பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. என்னன்னா, மிகவும் பரந்த பூமி, யூனியன் டெரிட்டரியிலே வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இல்லையா. ஆனால் நிறைய இடங்கள் வந்து இன்னும் எஸ்கவேட் பண்ணலை, பயன்படுத்தலை அப்படின்னுச்சே. இப்போ இந்த பக்கம் விவசாயம், வணிகம், தொழில்துறை அது சார்ந்த திட்டங்கள், இந்த பக்கம் வந்து கனிம வளம் அப்படின்னுச்சே, இது ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக அதிகமாகும். பட் இந்த சூழலில் நான் அதை உங்ககிட்ட வேணும் தான் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சூழலில் இது சாத்தியமா? 6,322 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில். ஏன்னா இந்த பாயிண்ட் நான் கேட்குற காரணம் என்னன்னா, இது பொருளாதார ரீதியாக சிந்திச்சிருப்பாங்க, இருந்தாலும் உங்கள் பார்வை என்ன? இல்லை, உறுதியாக சாத்தியம் சார். நம்ம வந்து பிரதமர் அவர்கள் சொன்னதை தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வி ஹாவ் டு மூவ் ஆன் அப்படின்றது தான் விஷயமே. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலை இருக்கிறது. காரணம் எல்லாருக்கும் கொரோனா விவகாரம் தான். இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகள் இயங்கவில்லை, மக்கள் வெளியே வர அச்சப்படுகிறார்கள், பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஒன்று நம்முடைய இயற்கை வளம், இரண்டு நம்முடைய மனித வளம், அதாவது மனித ஆற்றல், ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த இரு விஷயங்களையும் நாம் மனதிலே கொள்ளும். இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இந்தியாவில் விவசாய வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4-6% அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நகரங்களில் இருந்து மக்கள் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு குடி போகிறாங்க. அங்கே அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து பீகார், ஜார்க்கண்ட் போன்றவர்கள்லாம் அங்கே போனதுனால அங்கே வந்து அதிக மனித வளம், அந்த சக்தி அதிகமாச்சு. ஐடி பீப்புளே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிராமத்துலேருந்து பண்ணுறாங்க, விவசாயம் அதிகரிக்கிறது. இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவங்க செய்கிறாங்க. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாம் வந்து ஒரு நம்முடைய இதில், அதாவது நம்முடைய சொத்துக்களை அதிகரிப்பதற்காக நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம், ஆறுகள், குளங்கள் இதெல்லாம் நிறைய செய்கிறோம், சாலைகள் அமைப்பது. ஸோ அந்த அதனால் உறுதியாக நம்ம இந்த பொருளாதாரத்தை நாம் வந்து பார்க்கணும் சார். எந்த அளவிற்கு உடல்நலம் முக்கியமோ அந்த அளவிற்கு பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை பெருக்குவதன் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இது இதனுடைய தாக்கம், கொரோனாவுடைய தாக்கம் மிக மோசமானது தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கு உண்டான செலவினங்கள் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் எங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனுடைய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, நாம் அதை பெருசாக்கி அதை நம்முடைய மக்களுக்கு நாம் கொடுக்க செய்வது தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு மத்திய அமைச்சர் மாண்புமிகு அனுராக் தாக்கூர் அவர்கள் இது பண்ணும்போது என்னென்னா, குறிப்பாக இந்தியாவுடைய கல்வி செல்லும், இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்கள் அத்தனை இருக்கிற மாதிரி காஷ்மீர் இருக்கிற அந்த கல்வி கல்வியாளர்கள், மூத்த கல்வியாளர்கள் அவங்களாம் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த பல்கலைக்கழகம், அதாவது இந்த 650 கோடி 650 கோடியில் உருவாக்கப்படுகிறது இல்லையா. இந்த சூழலில் அங்கே இருக்கிற கல்வியாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் வாய்ப்பும் அதிகரிக்கும் இல்லையா? உறுதி அதிகரிக்கும். அதான் நான் முதலே சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து பல 1,000,000,000 வந்து இனிமேல் அவங்களுடைய குடும்பங்களோடு இருக்கலாம், 1,000,000,000 கல்வி பயிலலாம். ரெண்டாவது, அதில் முக்கியமாக புத்தி ஸ்டடீஸ் பற்றி நம்ம அதிக அது ஒரு முக்கியமான விஷயமா வரப்போகுது. அதில்
இதெல்லாம் ஏற்கனவே அறிவிச்சது தான், ஏற்கனவே அறிவிச்சது தான், இப்போ அது நடைமுறைக்கு வருகிறது. அமைச்சரவையில் முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய அது வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே காஷ்மீரிகள் வந்து இந்த நாட்டில் கவிதைக்கு பெயர் போனவர்கள். அவருடைய ஒரு கவிதை வரிதான் நம்ம பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால கவிதைக்கு பெயர் போனவர்கள் காஷ்மீரிகள். ஸோ அதனால உறுதியா அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு பகுதி, இந்தியா பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு, நம்ம வந்து பல்வேறு வாழ்க்கை முறைகளையே கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஸோ அதனால இன்னும் அதிகமாக நாம் எல்லாம் கூட அவரிடமிருந்து கற்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ நம்ம 75வது சுதந்திர தினம் நாடே வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? ஒரே நாடு, ஒரே கொடி, அதே நேரத்தில் ஒரே மக்கள். இந்த சூழல்ல உங்களுடைய பார்வை, இன்னும் ஒளிபரக்கூடிய திட்டங்கள் என்ன இந்த நாட்டில் வரும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனைனா, நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சிந்திக்கிறீங்க, அதே நேரத்தில் மக்கள் சார்ந்து நிறைய விடயங்களை சொல்றீங்க. உங்களுடைய பார்வையில் இந்த நாட்டுக்கு இன்னும் என்ன செய்யணும்? இப்போ நம்ம சாதாரண இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோன்ற அனாலிசிஸ் வேற, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணுன்ற ஒரு அனாலிசிஸும் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? உங்க பார்வையில் இந்த நாட்டில் என்ன பண்ணணும்? 14ல் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், இது வந்து அடிப்படை வசதிகள். அதுவே இந்த நாட்டில் அதிகமாக இல்லாதது. நான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, அதிகமாக இல்லை. கிராமம் இப்போ இன்றைக்கி நம்ம பேசுறது கூட பல கிராமங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா கிராமங்கள்லையுமே மின்சாரம் இருக்கிறது. அண்டு நீங்கள் வந்து டெக்னாலஜி இது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பல இடங்களில் நம்ம வந்து இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமாக நான் கருதுகிறேன். டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னால் அதில் நீங்கள் எந்த எல்லா துறைகளிலும் டிஜிட்டல் இந்தியா தான். எல்லா துறைகளிலுமே நீங்கள் வந்து ஜன்தன் ஆதார் மொபைல் ஜாம், இதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். பிராட்பேண்ட் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம், இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத கிராமங்களே இல்லை என்று நாம் சொல்லலாம். நீங்கள் நகரங்களை விட்டுருங்க. அப்போது அந்த அளவிற்கு நாம் வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நாம் அலைக்கற்றையை நாம் வந்து மிக அனைத்து கிராமங்களுக்கும் எடுத்து சென்றுகிறோம் என்று சொன்னால், டிஜிட்டல் இந்தியா என்பது இன்றைக்கி ஒரு ஃபோனில் ஒரு ஃபோன் இன்றைக்கி பேங்க்குக்கே யாரும் போகிறதில்லை, எல்லாருமே ஃபோன்லேயே முடிச்சிடுறாங்க. பணம் போடுறது, எடுக்கிறது கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் வந்து என்னன்னு சொன்னாக்க, சில தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சில மோசடிகள் நடக்கலாம், உடனே அதுக்கு போய்டும், அது இல்லை. ஆனால் இங்கே இஷ்யூ என்னன்னு சொன்னாக்க, நம்முடைய நேரம் விரயமாவதில்லை, எவ்வளவு சேமிப்பு நமக்கு வந்திருக்குது. இது செய்கிறதுனாலங்க இன்ன வரைக்கும் ஒரு நேரடியாக மக்களுக்கு வங்கி கணக்கில் பணத்தை வந்து செலுத்துவதன் மூலமாக மட்டும் இதுவரையிலும் 175,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தரகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்ப அந்த பணம் வந்து நாம் சேமித்திருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிஜிட்டல் இந்தியா தான் உலகத்திற்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவை அடையாளப்படுத்த போகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போல அந்த விரைவான பண பரிமாற்றம் அது அதுக்கும் காரணம். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த கோவிட் பத்தி பேசணும் இல்லைங்களா, குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சமயத்தில் கிராமங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதே இந்த டிஜிட்டல் இந்தியாவில். என்ன காரணம்? நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால. இப்போ நான் லேக்கு ஏதாவது குறிப்பாக நான் திரும்பி வரேன், நீங்கள் புதிய கிராமங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு லேல. என்ன நான் சொல்ல வரேன்னா, அங்கே இதுவரையும் சில இல்லாத விஷயங்களை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போது அந்த மக்கள் இதுக்கு அடாப்ட் ஆவாங்களா? இது ஒரு வனையான கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் வந்து பாரம்பரியமான விவசாயம், பாரம்பரியமான பாதுகாப்பு, இது பயிர் பாதுகாப்பு அல்லது உணவு பாதுகாப்பு, இந்த சூழலில் பழகின மக்கள் ஆர்கானிக் ஃபுட் கொண்டு வரதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கிறதுனால கேட்குறேன். அதனால் அவங்க பார்வை எப்படி இருக்கும்? இல்லை, உறுதியாக நல்லாயிருக்கும் சார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், லடாக்ன்றது ஒரு இன்றைக்கு வேணால் பின்தங்கிய பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் லடாக், ஏன் சுதந்திரம் அடைந்த பிறகு கூட 60கள் வரைக்கும் லடாக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எப்போ வந்து திபெத்தை இல்லீகலாக சீனா வந்து கைப்பற்றி தன்னுடைய நாடாக அது அறிவித்து கொண்டதோ அது வரையிலும் நமக்கு இருந்த வர்த்தகம் என்பது திபெத்து கூட லடாக் மூலமாகத்தான் நடந்தது. அதனால் அது வரல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த அரசுகளினுடைய, குறிப்பாக காங்கிரஸ் அரசினுடைய அவர்களுடைய தவறான போக்கினால்தான்
இன்னைக்கு அந்த லடாக் என்ற பகுதியே இந்த அளவுக்கு நிர்மூலமாகி விட்டது. அது நான் உண்மையை சொல்லணும், நிர்மூலமாகி விட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஹில்லி ரீஜியன் வந்து பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக வறண்ட பாலைவனமாகி விட்டது. அந்த அளவிற்கு மோசமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த கட்டமைப்பு திட்டங்களினால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த 7 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அதாவது கட்டமைப்பு திட்டங்கள் தான் நம்மை அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசியல கூட பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள் இதுதான் மிக முக்கியமாக இருந்தது, கோல்டன் குவார்டர் லேட்டரல். ஸோ அதே மாதிரி போர்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இன்னைக்கு வந்து காஷ்மீர்லேருந்து லே வரைக்கும் கிரிட்டு சார், அவ்வளோ பெரிய கிரிட்டு வந்து நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு சர்ப்ளஸ் பவர் அங்கிருந்து நம்மளால் எடுக்க முடியும். இன்னைக்கு விண்மில்ஸ். ஸோ ஏன் சொல்ல வரோம்னா அங்க என்ன இருக்கோ அதை நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அங்க என்ன இல்லையோ நாட்டை மற்ற பகுதியில் கொடுக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு கடைசி ஒரு பார்வை இந்த நிகழ்ச்சிக்காக என்னன்னா, இந்த அளவுக்கு லடாக் டெவலப் பண்ணக்கூடிய சூழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுச்சு, இந்திய மக்கள் ஏன் உலக மக்கள் அத்தனை பேரும் நம்ம லடாக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முதல்ல ஓப்பனிங் டாக் சுற்றுலா தலம் அப்படின்றது இன்றைக்கும் நிறைய டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட உங்களுடைய செய்தி என்ன? செய்தி எல்லாரும் நல்லா போகலாம். ஏனென்று சொன்னால் சாலை வசதிகள் இந்த 7 வருடங்களில் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சாலை வசதிகள் அங்கே வந்து அதிகமாக இருக்கு. ஏர்போர்ட்ஸ் அங்கே வந்து நல்ல அருமையாக இதில் வந்துருச்சு. அதேமாதிரி இன்னும் கூட நல்லா அது வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே வந்து சுற்றுலாவை ஊக்குவிக்க அளவுக்கு அங்கே தங்கும் வசதிகள், அதே மாதிரியான பல விஷயங்கள் அங்கே இருக்கும். மக்கள் குறிப்பாக அற்புதமான அருமையான மக்கள். அதனால் லடாக் என்பது நம்முடைய நாட்டினுடைய கடை கோடியிலே இருந்தாலும் கூட ஒரு முறை அங்கு அனைவருமே சென்று பாரத மாதாவுடைய கிரீடம்னு சொல்லலாமா? கிரீடம் ஆமாம் சொல்லலாம் கண்டிப்பா. இப்போ மிக மகிழ்ச்சி ஐயா, அதாவது இன்றைக்கு வந்து குறிப்பாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த அந்த தனித்துவம் வாய்ந்த எஃகு இரும்பு தொழில்களுக்கான உற்பத்தி ஊக்கத்தொகை அது ஒன்று, இரண்டாவது மத்திய பல்கலைக்கழகம் 650 கோடி ரூபாயில், மூன்றாவது வந்து அங்கே இருக்கிற ஏபிஇடிஏ அதாவது விவசாயம் தொழில் வர்த்தகம் சார்ந்த அத்தனை டெவலப் பண்றதுன்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள் லிட்கோன்னு நான் சொன்னேன், அதாவது அதை லடாக் இன்டகிரேட்டட் உள்கட்டமைப்பு. மிக மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்ம அருமையா ஒரு லடாக் போயிட்டு வந்த ஒரு சூழல், ஒரு ஒரே பாரதம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க. பழைய விஷயங்களையும் சொன்னீங்க, புதிய விஷயங்களும் சொன்னீங்க, எதிர்வர கால விஷயங்களையும் சொன்னீங்க. அத்தனைக்கும் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி. நேர்களே, இன்றைய சூழலில் என்ன இதை நாம் மக்கள் மேடையில் மிக அருமையாக கலந்துரையாடுகின்றோம். இதற்காக நிபுணர்கள் வந்து நம்மோடு பேசுகின்றார்கள். மக்களிடம் இருக்கின்ற அத்தனை பதிவுகளும் இந்த இடத்தில் அலசப்படுகிறது. புதிய பாதைகள், புதிய பார்வைகள் அத்தனையோடு நாம் மீண்டும் மக்கள் மேடை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.